அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான்கெழுத்து மந்திரம் சங்கரா. ஈஸ்வரனுடைய மறுவடிவு சங்கரா. சாட்சாத் சந்திர மௌலீஸ்வரரனுடைய மறுபிறப்பு சங்கரா. ஈரேழு உலகையும் காக்கக்கூடிய கருணை கடவுள் ஜகத்குரு சங்கரா. ஆதிசங்கரின் மறுவடிவு சங்கரா. இப்படி எத்தனை வார்த்தைகள் சொன்னாலும் அத்தனை மொத்த வார்த்தைக்கும் தகக்கூடிய ஞான தவவேள்வி சித்தர் திரு காஞ்சி மகாபெரிய சுவாமி 68வது பீடாதிபதி. ஆனால் அவர் இந்த மண்ணுலகிலிருந்து இயற்கை எழுதிய போதும் அவர் தொட்ட பணியை அவர் விட்ட பணியை தொடர்ந்து செய்யக்கூடிய புதுப்பெரியவாளையும் பாலப்பெரியவாளையும் இன்றைக்கு நாம் நன்றியோடு நினைக்க வேண்டும். பெரியவர் செல்லாத இடமல்ல இந்தியாவில். ஆனால் பெரியவர் புகழோ இன்றைக்கு அகிலம் உலக சென்று கொண்டிருக்கிறது. பெரியவர் மடத்தின் வாயிலாக செய்யாத கருணை கிடையாது. ஆனால் அவர் விட்டதை தொட்டதை இன்றைக்கு சங்கரா பல்கலைக்கழகம் வைத்தும் அன்னதான கூடங்கள் வைத்தும் இறை வழிபாடு குறித்தும் வேத விற்பன்னர்கள் கொண்டு வேதங்களை வளர்ப்பது கொடுத்தும் கோசாலைகள் மூலமாகவும் தான தர்மங்கள் செய்வது மூலமாகவும் எல்லாரும் எல்லாமும் பரவேண்டும் என்கின்ற பெரியவரினுடைய நேர்த்தி பாதையை வடம் பிடித்து தடம் மாறாமல் தகுதியோடு நேர்கோட்டு பாதையில் கொண்டு போகக்கூடிய பெருமையும் சிறப்பும் ஆதிசங்கரர் மடிவருவிலே தோன்றிய மகாபெரியவரினுடைய சீடர் இறையரு செல்வராக இன்று நம்மை வழிநடத்தக்கூடிய பாலப்பெரியவாரையே சாரும். தேனம்பாக்கத்திற்குள் போகின்ற போது அந்த தனி அறையில் பெரியவர் அமர்ந்து பன்னெடும் நாட்கள் தன்னுன் ஈருளில் மூழ்கி இந்த மண்ணை ஒய்விப்பதற்கு அவர் நடத்திய வழிபாடும் ஓரிகை கோயிலில் ஓங்கி உயர்ந்து கருவறைக்குள் ஒற்றை சிற்பமாய் நம்முடைய தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் போல கம்பீரமாக இருப்பது மட்டுமல்ல, காஞ்சி மடத்திற்குள் வந்தால் ஒரு இனம் புரியாத அமைதியும் சாந்தமும் பொறுமையும் நம் இதயத்திற்குள் சமாதானம் ஏற்படுத்தக்கூடிய அந்த மடத்தை நன்னறியோடு கொண்டு செல்லக்கூடிய பெருமையும் கருணையும் இன்றைய நம்முடைய பாலப்பெரியவரையே சார். இப்பேற்பட்ட அந்த காஞ்சி மடத்தினுடைய சிறப்பை அறிந்தவர்கள் பலரும் நம்மிடத்தில் தொடர்பு கொண்டு பெரியவருக்கு அனுஷ பூஜை எப்படி செய்வது, ஆதிசங்கரருக்கு பஞ்சமி பூஜை எப்படி செய்வது என்று கேட்கிறார்கள். நாம் பெரியவருடைய பக்தர் என்கின்ற முறையில் சொல்கின்றேன். நான் ஒரு ஜோதிடரோ குறி சொல்லியோ அல்லது உங்கள் எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய காலக்கணக்கை கணிக்கக்கூடிய வல்லுநரோ அல்ல. பெரியவருடைய பக்தர் 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 என்கின்ற முறையில் சொல்கின்றேன். கடவுளை நம்பினார் கைவிடப்படார் என்கின்ற நேர்கோட்டில் நீங்கள் பெரியவரை தரிசித்தால் வாழ்க்கையில் ஒழியலாம். அதற்கு நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது இரண்டு பூஜைகள், ஒன்று அனுஷ பூஜை மற்றொன்று பஞ்சமி பூஜை. இந்த ரெண்டு பூஜைக்குரிய விளக்கத்தை நிறைய பேர் மின்னஞ்சல்ல கை தொலைபேசியில் நம்ம சங்கரா ஆஃபீஸ்க்கே நிறைய பேர் கேட்குறீங்க. எல்லோருக்கும் சேர்த்து சொல்கின்றேன். அனுஷ பூஜை என்பது பெரியவருடைய நட்சத்திரம். அனுஷத்திற்கு அனுஷம், பெரியவருக்கு பூஜை பண்ண வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் பெரியவருடைய புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு துடைத்து ஒரு சந்தன குங்குமம் பொட்டு வைத்து பெரியவர் விக்கிரகம் வைத்திருக்கிறீர்கள் என்றால் ஒரு அடிக்குள்ளே தான் இருக்கணும். பெருசாக வச்சா திருக்கோவில் அளவு ஆயிடும். அடி விக்கிரகம் என்றால் அபிஷேகம் செய்து தூப தீப ஆராதனை செய்யலாம். இது செய்வதால் என்ன பயன்? புகை துர்தேவதைகளுக்கு பகை. நீங்கள் அப்போ போடுற சூடன் சாம்பிராணி புகையை பார்த்து வீட்டில் இருக்கக்கூடிய அமங்கல விஷயங்கள் எல்லாம் விலகி போகும். நம்ம சொல்கிறோம்ல, எனக்கு தனலக்ஷ்மி தைரியலட்சுமி விஜயலட்சுமி வீரலட்சுமி அஷ்டலக்ஷ்மி தங்கணுங்கிறோம்ல, வீட்டில் பூஜை புனஸ்காரம் செய்யணும். ஏன்? குளிச்சுட்டு புதிய உடை உடுத்தி இல்லை மடியான உடை உடுத்தி பெரியவர் பொட்டுக்கு சந்தன குங்குமம் வச்சு வீட்டு நந்தவனத்தில் பூக்கக்கூடிய ஒரு பூ வண்ண வண்ண மலர்களை உங்கள் எண்ணங்கள் போல நீங்கள் போடலாம். ஆனால் கடன்பட்டு கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது, இஷ்டப்பட்டு ஒரு பூவை போடணும். என்னால் அக்கார அடசல் பொங்கல் புளியோதரை வட வைத்து நைவேத்தியம் பண்ண முடியல. சாதாரண ஒரு பாலை காய்ச்சி அதில் ஒரு கல்கண்டு வைத்து
மனமுருகி நீங்கள் பூஜை செய்யலாம். அனுஷ பூஜை பெரியவருடைய பாதரட்சை வச்சிருந்தா அதை விட கோடி புண்ணியம் வேற எதுவுமே கிடையாது. அனுஷ பூஜை பண்ணுங்க. வசதி இருக்கா வீட்டில் ரெண்டு பேராவது கூப்பிட்டு ஒரு கூட்டு வழிபாடு, ஒரு விஷ்ணு சகசரநாமம், சிவபுராணம் பாடச் சொல்லி பெரியவர் மேலே ஓம் ஆதிசங்கரின் மறுவடிவே போற்றி, ஓம் காஞ்சியின் பீடாதிபதியே போற்றி, ஜகத்குருவே போற்றி, 69 பீடாதிபதிகளை தந்தவா போற்றி, கருணை கடலே போற்றி, கருணாமூர்த்தி போற்றி, சொர்க்கபுரி ஆக்கியவா போற்றின்னு தமிழில் 108 அர்ச்சனை பண்ணுங்க. புண்ணியம். அதற்கு பிறகு தூபதீப ஆராதனைக்கு முன்பு நீங்கள் சூடன் சாம்பிராணி, சாம்பிராணி புகை வீட்டில் பட 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 அசுத்தங்கள் அத்தனையும் போகும். அதற்கு பிறகு உங்களால் என்ன முடியுமோ நேவேத்தியம் பண்ணுங்க, ஒரு தீபத்தை காட்டுங்க. இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. அனிஷ பூஜை எந்த வீட்டில் செய்கிறீங்களோ அடுத்த தலைமுறை குழந்தைங்க பண்பாட்டோடு இருப்பாங்க, திருநீர் பூசுவாங்க, குங்குமம் வச்சுப்பாங்க, நல்ல உடை உடுத்துவாங்க, இறைவன் நாமத்தை சொல்வாங்க, பிறருக்கு கொடுத்து மகிழ்ந்து உண்ணுவாங்க. உலகத்திலேயே பெரிய வழிபாடு கூட்டு வழிபாடு, பிறருக்காக வழிபாடு செய்வது. உங்கள் வீட்டு பூஜையில் இன்னும் ரெண்டு பேரை கூப்பிட்டு வந்து அதை கலந்துக்க சொல்லி பெரியவரை வேண்டிக்க சொல்லுங்கள், நினைத்த காரியம் கைகூடும். பஞ்சமி பூஜை, இந்த ஞான குருவாக இருக்கக்கூடிய மகா பெரியவருக்கே குருன்னு சொல்லக்கூடிய ஆதிசங்கர பகவத் பாதா காஞ்சி பீடத்தை வடிவமைத்த குரு பரம்பரையின் முதல் பரம்பரைக்கு சொந்தக்காரர், அத்வைதத்தை பரப்ப கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று பயணப்பட்ட இந்து தர்மத்தை இந்த மண்ணில் விதைத்து வேரூண்டச் செய்த ஆதிசங்கரருடைய நட்சத்திரம் பஞ்சமி திதி. ஆதிசங்கரர் புகைப்படமோ அல்லது உருவச்சிலையோ வைத்து அதை துடைத்து சந்தனம் குங்குமம் வச்சு ஒரு வெத்தலை பாக்கு ரெண்டு படம் வச்சு ஒரு பூவை போட்டு பூஜை பண்ணி உங்களால் முடிந்த நேவேத்தியத்தை செஞ்சிங்கன்னா அது பஞ்சமி பூஜை. ஆதிசங்கரருக்கு பூஜை செஞ்சால் 69 பீடாதிபதிகளுக்கும் செய்ததற்கு சமம். இல்லத்தில் பஞ்சமி பூஜை அனுஷ பூஜை செய்வதற்கு 1000 கோடி வேண்டாம், 1000 சொல்வதற்கு நாமம் சொல்வதற்கு நா வேண்டும், மனமுருகி பூ போடுவதற்கு கரம் வேண்டும், உள்ள தூய்மையோடு செய்வதற்கு இல்லம் வேண்டும். இவை இருந்தால் உள்ளம் கோயிலென கட்டிய பூசலாரை போல படையேடாய் ஆகேனோ, பார்க்குவலை ஆகேனோ, தொட்டு வரல் தொட்டரலும், சுண்ணாம்பு ஆகேனோ, மிதியடியாய் ஆகேனோ, நாற்காலி ஆகேனோ என்ற குலசேகர ஆழ்வாரைப் போல நாமும் கண்ணீரால் அபிஷேகம் செய்வோம். பன்னீரால் செய்வதை விட கண்ணீரால் கடவுளுக்கு செய்தால் கடவுளினுடைய கருணை நமக்கு பேசும் தெய்வமாக இல்லத்தில் கிடைக்கும். எனவே இல்லமும் உள்ளமும் உய்வு பெற, அஷ்டலட்சுமியும் தங்க, துர்தேவதைகள் விலக, வீட்டில் சுபகாரியங்கள் நடக்க, குழந்தைகளின் திருமணம் கல்வியில் மேங்க, உடம்பு ஆரோக்கியம் பெற, இல்லந்தோறும் செய்ய வேண்டிய பூஜை உள்ளம் உய்விப்பதற்கு அனுஷ பூஜை, பஞ்சமி பூஜை. மீண்டும் இது போன்ற நற்சிந்தனைகளோடு நாளை சந்திப்போம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.